அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது எதிர்வரும் ஐபிஎல் 2023 சுற்றுப்பாடுகளுக்காக வெளியிடப்பட்டுள்ள போட்டி அட்டவணைகளின்படி சிஎஸ்கே மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் ஆகிய இரண்டு அணிகளுக்கும் இடையிலே இரண்டு போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கமைய அந்த இரண்டு போட்டிகளும் இந்த ஐபிஎல் 2023 சுற்றுப்பாடுகளின் 55வது போட்டியாகவும் 67வது போட்டியாகவும் நடைபெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. இதற்கமைய இந்த இரண்டு போட்டிகளிலும் யார் வெற்றி பெறுவதற்குரிய அதிகளவான வாய்ப்பினையும் அதேபோன்று இந்த இரண்டு அணிகளும் ஒரு குழுக்குழுக்குள்ளே இணைந்து கொண்டிருப்பதனால் இரண்டு போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது எந்த அணியினருக்கு ஒரு சாதகத்தன்மையினையும் கொடுத்திருக்கின்றது என்பது தொடர்பாகவே முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்தவரையில் இந்த இரண்டு அணிகளும் ஒரு குழுக்குழுக்குள்ளே இணைந்து இரண்டு போட்டிகள் இம்முறை ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது முற்றுமுழுதாக இந்த சிஎஸ்கே அணியினருக்கு ஒரு சாதகமான ஒரு விடயமாகவே காணப்படுகிறது. ஏன் இந்த சிஎஸ்கே அணியினருக்கு ஒரு சாதகமான விடயமாக காண என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கடந்த கால புள்ளி விவரங்களில் முற்றுமுழுதாக சிஎஸ்கே அணியினர் தான் இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினரை தங்களுடைய ஆதிக்கத்திற்கு உட்படுத்தியிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இரண்டு போட்டிகள் இம்முறை ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதன் காரணமாக அந்த இரண்டு போட்டிகளிலும் மிக இலகுவாக சிஎஸ்கே அணியினர் வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்பட்டது. அதன் அடிப்படையில் கடந்த கால புள்ளி விவரங்களை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த இரண்டு அணிகளும் மொத்தமாக 27 போட்டிகளிலே விளையாடியிருக்கின்றன. அந்த 27 போட்டிகளிலே 17 போட்டிகளில் சிஎஸ்கே அணியினரும் வெறும் 10 போட்டிகளில் மட்டுமே டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினரும் வெற்றியினை பெற்றிருக்கும். அது மட்டுமின்றி இந்தியாவிலே இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையிலே 20 போட்டிகள் நடைபெற்றிருக்கின்றன. 20 போட்டிகளிலே 14 போட்டிகளில் சிஎஸ்கே அணியினரும் வெறும் 6 போட்டிகளில் மட்டுமே இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினர் வெற்றியினை பெற்றிருக்கின்றார்கள். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்தவரையில் இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் சிஎஸ்கே ஆகிய இரண்டு அணிகளுக்கும் இடையிலே இரண்டு போட்டிகள் இம்முறை ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது முற்றுமுழுதாக சிஎஸ்கே அணியினருக்கு ஒரு சாதகமான தன்மையினை ஏற்படுத்தியிருக்கின்றது. அதுவும் இந்தியாவிலே விளையாடுகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த சிஎஸ்கே அணியினுடைய ஆதிக்கம் மிக ஒரு உச்சக்கட்ட தொற்றிருக்கின்றது என்பதுதான் கடந்த கால புள்ளிவிவரங்கள் ஊடாக பார்க்கக்கூடிய தகவலாகவும் காணப்பட்டது. அது மட்டுமின்றி இந்த இரண்டு அணிகளுடைய சொந்த மைதானங்களிலும் ஒவ்வொரு போட்டிகள் இம்முறை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதற்கமைய சிஎஸ்கே அணியினுடைய சொந்த மைதானமான சேப்பாக் மைதானத்திலே சிஎஸ்கே அணியர் ஒட்டுமொத்தமாக அனைத்து அணிகளுக்கும் எதிராக மிகச்சிறந்த பெறுபர்களை வைத்திருப்பது போன்றுதான் இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினருக்கு எதிராகவும் மிகச்சிறந்த ஒரு அபாரமான ஒரு பெறுபற்றினை வைத்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் இந்த சென்னை சேப்பாக் மைதானத்தில் நடைபெறுகின்ற போட்டியிலே 100% சிஎஸ்கே அணி வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்புகளும் அதேபோன்று இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினுடைய சொந்த மைதானமான அருண் ஜெட்லி ஸ்டேடியத்திலும் ஒரு போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த போட்டியிலும் யார் வெற்றி பெறுவார்கள் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் எவ்வாறு சிஎஸ்கே அணியினர் இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிராக தங்களுடைய சொந்த மைதானமான சேப்பாக் மைதானத்திலே மிகச்சிறந்த பெறுபர்களை வைத்திருக்கின்றார்களோ அதே போன்ற ஒரு பெறுவேற்றினைத்தான் இந்த அருண் ஜெட்லி ஸ்டேடியத்திலும் வைத்திருப்பதன் காரணமாக இந்த இரண்டு போட்டிகளிலும் மிக இலகுவாக சிஎஸ்கே அணியினர் வெற்றியினை பெற்று இந்த ஐபிஎல் 2023 சுற்றுப்போட்டிகளுக்கு பிளேஆஃப் சுற்றுக்கு தெரிவாவதற்குரிய வாய்ப்புகளை இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினர் ஒரு குழுவிலே இணைந்து இரண்டு போட்டிகள் சிஎஸ்கே அணியுடன் விளையாடுவதற்குரிய வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருப்பது இந்த சிஎஸ்கே அணியருக்கு ஒரு மிகச்சிறந்தமான ஒரு சாதகமான விடயமாகவே அமைந்திருக்கின்றது என்பது எனது எண்ணம். உங்களுடைய கணிப்புகள் என்ன என்பது தொடர்பான தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.